பேனல் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா, சவுத் ஃபேஸிங் பேனல்ஸ் எல்லாமே வெர்டிகலாக அலைன் பண்ணியிருக்கேன் ஒன்றுக்கு ஒன்றா. ஏன் வெர்டிகலாக அலைன் பண்ணியிருக்கேன்னா, என்னோட ஷேடிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, வெயில் வந்து ஃபஸ்ட்டு இங்கே வரும், சாரி இங்கே வரும், அடுத்தது இங்கே வரும், அடுத்தது இங்கே வரும், இங்கே வரும், ஓகேங்களா. இந்த ஆங்கிளில் வரும் ஷேடிங்லாம், அப்படியே வெயில் இப்படியே வரும், எரியினே வரும், பட்டுனே உரு பேனலா உரு பேனலா கவர் ஆகினே வரும். அதுமாதிரி ரிட்டர்ன் போகும்போது பார்த்தீங்கன்னா, இப்படி கவர் இப்படி இதுலேருந்து இந்த இடத்துலேருந்து கம்மியாகினே போகும், கடைசியாக அது கட் ஆகும். அப்போ நீ எதிர வந்து ரெண்டு ரெண்டு பேரல் பண்ணி சீரீஸ் பண்ணிக்கலாம், அதுவும் டிபெண்டிங் ஆன் த யூசேஜ் தான் அது. அதுமாதிரி இந்த பேனல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம 335 வாட்ஸ் பேனலுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து ஹொரிசான்டலாக ஃப்ளாட்டாக படுக்க வச்சுருக்கேன். அது காரணம் என்னென்னா, உங்கள் ஷேடிங் பேட்டர்னை பொறுத்து தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் வெயில் கவர் எண்ட் ஆகினே காலில் வரும்போது எரியினே வரும். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக லைட்டாகும், அதுக்கடுத்து இது ரெண்டு, ஏன்னா சூரியன் வந்து அந்த டைரக்ஷன்லேருந்து வரதுனால, ஈஸ்ட் சைட்லேருந்து வரதுனால ஃபஸ்ட்டு இருக்கிற மூணு பேனல் ஃபஸ்ட்டு கவர் ஆகும். அடுத்து இது, அதே மாதிரி ரிட்டர்ன் போகும்போது அதே மாதிரி தான். ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிறது ஃபஸ்ட்டு ஷேடிங் விடும், கீழே பேனல்ஸு கீழே மூணு பேனல் ஷேடிங் விடும். அதுக்கடுத்தது தான் வந்து லாஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு 5-5.5 மேலே தான் மேலே இருக்கிற பேனல்ஸு ஷேடிங் வரும். நான் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா, மூணு ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற மூணு பேனல் வந்து சீரீஸ் பண்ணியிருக்கேன், அடுத்தது கீழே இருக்கிற என்னோடய மூணு பேனல்ஸ் நான் சீரீஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்ட்ரிங்கும் மேலே இருக்கிற ஸ்ட்ரிங்கும் கீழே இருக்கிற ஸ்ட்ரிங்கும் நான் பேரல் பண்ணியிருக்கேன். என்னோடய MPPT 48 வோல்ட்னால இப்போ வந்து எனக்கு VOC வந்து 200 வரைக்கும் சப்போர்ட் ஆகும். நான் போய் 3 பேனல் தான் சீரீஸ் பண்ணியிருக்கேன், ஆக்சுவலாக 4 வரைக்கும் பண்ணலாம், ஏன்னா 200 VOC. இப்போ நம்ம இதோட ட்ராபேக்கை பற்றி பேசுவோம். இந்த மாதிரி ஹை ஸ்ட்ரக்சர் செய்யும்போது உங்களுக்கு கீழே இடம் கிடைக்கும், நிறைய இடம் கிடைக்கும், அதெல்லாம் கரெக்டு தான் உங்களுக்கு. ஆனால் ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா, கழுவுறது ஈஸி கிடையாதுங்க. உங்களுக்கு இந்த ஹைட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும். முன்னாடிலாம் வந்து 2 வாரத்துக்கு 1 வாஷ் பண்ணிட்டுருவேன் கீழே இருக்கும்போது பேனல்ஸை. இப்போலாம் வந்து வாஷ் பண்ணுறது கஷ்டம், ஏன்னா நீங்கள் டியூப் போட்டால் கூட டேங்க் லெவல் பாருங்கள், டேங்க் அங்கே இருக்கிறதுனால மேலே இங்கே ஃப்ளோ ஏற மாட்டேங்குது தண்ணி. ஊற்றி கழுவுறது அதேமாதிரி நம்மளோட லெங்க் அதிகம், டிஸ்டன்ஸ் அதிகம், 3 பேனல் ஒரு 6 அடிக்கு நீளம் இருக்குது, லாஸ்ட் பேனல் நம்மளால் ரீச் பண்ண முடிய மாட்டேங்குது. இதாக மட்டும்தான் இந்த ட்ராபேக்காக சொல்லுவேன். இன்னொன்று, உங்கள் ஏரியா பொறுத்திருக்கு, ஏரியாவில் வந்து காற்று அதிகமாக இருந்தால் நம்ம ஸ்ட்ராங்காக பேஸ் ஸ்ட்ரக்சர்லாம் ஸ்ட்ராங்காக போடுங்க, இல்லாட்டி மேலே தூக்கிட்டு போயிடும். கீழே நான் தனியாக ஃபுட்டிங் தனியாக போட்டிருக்கேன் பாருங்க, திக்காக போட்டிருக்கேன். அதுமாதிரி இதெல்லாம் வாலோட அட்டாச்சாக இருக்குது, உங்களுக்கும் அதே மாதிரி அட்டாச்மெண்ட் மாதிரி ஃபுட்டிங் போட பார்த்துங்க. சப்போர்ட் கண்டிப்பாக தேவைங்க, இல்லாட்டி தூக்கிக்கு அந்த ஹைட்டில் இருக்கும்போது. அது உங்கள் ஏரியா பொறுத்திருக்கும், அது அடுத்தது. ஓகே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5:45, இது ஜூன் மந்த்து. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெயில் எங்கே அடிக்குதுன்னு. வெயில் பார்த்தீங்கன்னா சைடாக அடிக்குது, சன் அங்கே இருக்கு பாருங்க, ஸ்லாண்டிங்காக அடிக்குது. இப்போ இந்த மாதிரி இது வந்து சவுத் ஃபேஸிங் பேன்னால உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். பாருங்க வெளிச்சம் எங்கே அடிக்குது பாருங்க, என் கைக்கு இந்த சைடில் அடிக்குது, இந்த பக்கமாக அடிக்கிறதுனால ஸ்லாண்டிங்காக இருக்கலாம். உங்களுக்கு ப்ரொடக்ஷன் வந்து இந்த மாதிரி சவுத் ஃபேஸிங் பேனலில் கம்மியாக இருக்கும். 5:45 இந்த டைம் நீங்கள் லோடெலாம் பெருசாக எடுக்க முடியாது இந்த பேனல்ஸில். அதே நம்மளோட வெஸ்ட் ஃபேஸிங் பேனல்ஸ் பாருங்க, இதில் இன்னும் சன்லைட் இருக்கு. இந்த பேனல்ஸ் கொஞ்சம் இன்னும் ஸ்லாண்டிங்காக கூட போடலாம். அதே மாதிரி சன்னோட பாத் பார்த்தீங்கன்னா எப்போதுமே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. நார்மலாக சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேறு மந்த்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், அது வெஸ்ட்டில் டைரக்ஷன் மாறும். அது அதே மாதிரி ஈஸ்ட்லேயும் உங்களுக்கு டைரக்ஷன் மாறும், ஒரு சமயத்தில் வந்து இங்கே இருக்கும், சில சமயத்தில் இங்கே இருக்கும், நல்லா ஸ்லாண்டிங் மூமெண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அதுலேயும் உங்களுக்கு வந்து ஷேடிங்னால உங்களுக்கு இஷ்யூ. இப்போ அந்த டைமில் ஏசிலாம் போகிறதுக்கு இந்த மாதிரி வெஸ்ட் ஃபேஸிங்கை தனியாக போடணும். இது உங்களுக்கு செலவு கொஞ்சம் அதிகம் தான் அப்படி பண்ணும்போது, ஏன் ஒரே சைட்டில் சவுத் ஃபேஸிங்கில் போட்டுறக்கூடாதுன்னு கேட்கலாம். ஆனால் வந்து இந்த
செலவு பார்க்காம நீங்கள் வெஸ்ட்டுக்கு தனியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் இருக்கும். ஏன்னா பேட்டரி மேலே அதிகமாக ரிலே ஆக வேண்டிய அவசியம் இல்லை, மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் ஃபுல் சோலார்லேயே ஓடும். மற்ற நார்மல் ஆஃப் கிரிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைமில் பேட்டரிலேருந்தே கொஞ்சம் இழுக்க ஆரம்பிச்சிருக்கும். இப்போ இந்த எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ப்ராப்ளம் இல்லை, கொஞ்சம் செலவு பார்க்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பேனல்ஸ் போட்டேன். என்னை எப்படியே 20 வருஷத்துக்கு மேலே ஒர்க் ஆக போகுது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.